திரேதாயுகத்துல நடந்ததா சொல்லப்படுற ராமாயண கதையில சிரஞ்சீவி ஹனுமானுடைய சாகசங்களை பத்தியும் பிரபு ஸ்ரீராமருக்கு அவர் செய்த உதவிகளை பத்தியும் படிச்சும் கேட்டும் தெரிஞ்சிருப்போம். ஆனா துவாபர யுகத்துல நடந்த மகாபாரத கதையிலையும் ரெண்டு இடங்கள்ல சிரஞ்சீவி ஹனுமான் தோன்றி பாண்டவர்களான பீமனுக்கும் அர்ஜுனனுக்கும் ஆசிகள் வழங்கினதா சொல்லப்படுது நண்பா. பாண்டவர்கள் சூதாட்டத்துல நாடு இழந்ததுக்கு அப்புறமா 12 வருஷங்கள் வனவாசத்துக்காக காடுகள்ல வாழ்ந்து வரும்போது ஒரு நாள் திரௌபதி தன் கணவன்கள்ல ஒருவனான பீமன் கிட்ட சௌகந்திகான்னு அழைக்கப்படுற மலர்களை தனக்காக கொண்டு வரும்படி கேட்கிறாங்க. இந்த மலர்களை பறிக்கிறதுக்காக காந்தமந்தனாங்கிற காடுகளுக்குள்ள நுழையிற பீமன் அங்க தன் வழியின் குறுக்க ஒரு வயதான வானரம் அதன் வாழை நீட்டி படுத்திருக்கிறத பாக்குறான். இத பாக்குற பீமன் அந்த வானரத்துக்கிட்ட அதோட வாழை நகர்த்தி தனக்கு வழி கொடுக்குமாறு கேட்கிறான். ரொம்பவும் பொறுமையா பீமனை திரும்பி பார்க்கிற வானரம் பீமனை பத்தின விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு பின்னர் தனக்கு ரொம்பவும் வயசாகிட்டதுனால எழுந்திருக்கிறது கஷ்டம், அதனால பீமனையே தன் வாளை நகர்த்தி வச்சுட்டு போகும்படி சொல்லுது. பீமன் வானரத்தோட வாளை நகர்த்த முற்பட வாளோட முடி கூட அசையாம இருந்திருக்கு. தன்னோட பலத்தின் மேல எப்பவும் கொஞ்சம் கர்வம் இருக்க பீமனுக்கு ஒரு வயசான வானரத்தோட வாளை கூட நகர்த்த முடியலங்கிற விஷயம் ரொம்பவும் கோபத்தை வரவழைக்க தன் முழு பலத்தையும் உபயோகிச்சு இன்னொரு தடவை வாளை நகர்த்த பாக்குறான். ஆனா எத்தனை தடவை முயற்சிகள் செஞ்சும் வானரத்தோட வாளை இம்மி அளவு கூட நகர்த்த முடியாம போக தான் எதிர்கொண்டு இருக்கிறது சாதாரண வானரம் அல்லங்கிறத உணர்ந்து அதோட உண்மை அடையாளத்தை காட்ட சொல்லி கேட்கிறான் பீமன். அந்த வயதான வானரம் தன்னை சிரஞ்சீவி ஹனுமானா வெளிப்படுத்தி வாயு பகவானோட அருளால பிறந்ததுனால பீமன் தனக்கு சகோதரன் போன்றவன்னு சொல்லி அவனுக்கு ஆசிகள் வழங்குறாரு. சிரஞ்சீவி ஹனுமானோட ஆசிகள் பெற்றதுக்கு அப்புறமா பீமன் மேலும் பல மடங்கு சக்திகளும் தைரியமும் கொண்டவனா மாறினதா சொல்லப்படுது. பாண்டவர்கள் வனவாசத்துல இருந்த அதே நேரத்துல அர்ஜுனன் பல புனித தலங்களுக்கு யாத்திரை போனதாகவும் அந்த யாத்திரையோட ஒரு பகுதியா ராமேஸ்வரத்தை அடைஞ்சதாகவும் சொல்லப்படுது நண்பா. ராமேஸ்வரத்துல இருக்க சிவன் கோவிலை தரிசிச்சதுக்கு அப்புறமா அங்க இருந்த ராமர் பாலத்தை பார்த்த அர்ஜுனன் மனசுல ஒரு விஷயம் தோணி இருக்கு. அது என்னன்னா, ஸ்ரீராமர் எவ்வளவு பெரிய வில்வித்தை தெரிந்தவர். அவர் நினைச்சிருந்தா சுலபமா தன் தனுர்வித்தை மூலமா இந்த கடலை கடக்கும் பாலத்தை கட்டியிருக்க முடியும். அப்படி இருக்க ஏன் இந்த வானரங்களோட உதவியின் மூலமா ஒரு கல் பாலத்தை கட்டணும்னு யோசிக்கிறான். இப்படி யோசிச்சுட்டே அந்த பாலத்தை பார்த்துக்கிட்டு இருக்க அர்ஜுனன் கிட்ட ஒரு வயசான வானரம் வந்து எதுக்காக அந்த பாலத்தையே பார்த்துட்டு இருக்கேன்னு கேக்குது. தன்னோட மனசுல தோணுன விஷயத்த வானரம் கிட்ட சொல்ற அர்ஜுனனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே, பார்க்க இளவரசன் மாதிரி இருக்க வில்வித்தை தெரிஞ்சவனாவும் இருக்க, அப்படி இருக்கும்போது எப்படி உன்னால அம்புகளால உருவாக்கப்படக்கூடிய பாலம் வலிமையானதுன்னு நம்ப முடியுது? வலிமை பொருந்திய வானரங்களான சுக்ரீவா, நீலா, அங்கதா போன்றவர்களை அம்புகளால செய்யப்படுற ஒரு பாலம் தாங்கிடுமா என்ன? அவங்கள விடு, அம்புகளால செய்யப்படுற ஒரு பாலத்தினால என்னோட எடையை கூட தாங்க முடியாதுன்னு சொல்லியிருக்கு. வானரத்தோட இந்த பேச்சால கோபமடைகிற அர்ஜுனன் திருப்பி, உன்னை பார்க்க ரொம்பவும் வயசான வலிமையற்ற ஒரு வானரம் போல தெரியுது, நான் யார் தெரியுமா? என்னுடைய தனுர்வித்தையின் மகிமை தெரியுமா? துரோணாச்சாரியாரின் சிஷியன் நான். நான் கட்டும் பாலம் உன் எடையை தாங்காமல் போய்விடுமா என்ன? சரி, ஒரு பந்தயம் வைப்போம். ஒருவேளை நான் கட்டும் அம்பு பாலம் நீ ஏறி உடைந்து விட்டால் நான் இங்கேயே தீக்குளிப்பேன்னு சொல்றான் அர்ஜுனன். இந்த பந்தயத்துக்கு சம்மதிக்கிற வானரம் ஒரு ஓரமா உட்கார்ந்து ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம்னு மந்திரம் சொல்ல ஆரம்பிக்குது. அர்ஜுனன் தன் காண்டீவ தனுசை கொண்டு அம்புகளால ஆன பாலத்தை உருவாக்க வானரம் ஸ்ரீராம ஜெயம் மந்திரம் சொல்லிக்கிட்டே தன்னோட பாலம் மட்டும் பாலத்து மேல வைக்க பாலம் உடைஞ்சு போகுது. ஆச்சரியத்தோட உச்சிக்கே போற அர்ஜுனன் திரும்பவும் ரொம்பவும் நெருக்க நெருக்கமா அம்புகளை அமைச்சு ஒரு வலிமையான பாலத்தை உருவாக்குறான். இந்த முறையும் வானரம் ஸ்ரீராம ஜெயம் மந்திரத்தை சொல்லிக்கிட்டே 10 அடி பாலத்து மேல நடக்க பாலம் உடைஞ்சு போகுது. தன் தோல்வியை ஒத்துக்கிற அர்ஜுனன் அங்கேயே ஒரு தீய மூட்டி அதுல விழுக போகிறான். அப்போ அந்த வழியா வர்ற ஒரு வயதானவர் அர்ஜுனன் கிட்ட நடந்த விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு, நீங்க ரெண்டு பேரும் இதுவரைக்கும் நடுவர்னு ஒருத்தர் இல்லாம தான் பந்தயத்தை நடத்தி இருக்கீங்க, இப்போ நான் நடுவரா இருக்கேன், இன்னொரு தடவை பந்தயம் நடத்துங்கன்னு சொல்றாரு. இதுக்கு சம்மதிக்கிற அர்ஜுனன் 2 தடவை தோத்து போன பயத்துல ஸ்ரீகிருஷ்ணரை தன் மனசுல நினைச்சுக்கிட்டே அம்புகளை கொண்டு பாலம் அமைக்கிறான். ஏற்கனவே 2 தடவை ஜெயிச்ச கர்வத்துல வானரம் எதுவும் சொல்லாம பாலத்து மேல ஏற பாலம் எந்த பாதிப்பும் இல்லாம வலிமையா இருந்திருக்கு. அதிருப்தி அடையிற வானரம் தன்னோட சுயரூபத்தோட ஒரு முறை முயற்சி செய்யறேன்னு சொல்லி சிரஞ்சீவி ஹனுமான் ரூபத்தை அடையுது. தன் கூட போட்டி போட்டுக்கிட்டு இருக்கிறது சிரஞ்சீவி ஹனுமான்னு தெரிஞ்சு ரொம்பவும் பயபக்தியோட அவரை வணங்குறான் அர்ஜுனன். ஹனுமான் தன் சுயரூபத்தின் முழு சக்தியோட பாலத்து மேல ஏறி குதித்து பார்க்க அப்பவும் பாலம் உடையாம இருந்திருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் அங்க புதுசா வந்த வயசானவர் தான்னு உணர்ற ஹனுமான்
அவரோட உண்மை அடையாளத்தை காட்ட சொல்லுமாறு கேட்கிறாரு. வயசானவர் வேஷத்துல இருந்த ஸ்ரீகிருஷ்ணர் தன்னோட சுயரூபத்தை வெளிப்படுத்தி அர்ஜுனன் மற்றும் ஹனுமான் முன்னாடி தோன்றாரு. ஸ்ரீகிருஷ்ணரோட ரூபத்துல ஸ்ரீராமரையும் பார்க்கிற ஹனுமான் நடந்ததெல்லாம் அவரோட விளையாட்டு தாங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறாரு. இந்த சம்பவத்தின் முடிவுல சிரஞ்சீவி ஹனுமான் குருக்ஷேத்திர போர்ல அர்ஜுனனோட ரதத்துல வீற்றிருந்து பாதுகாப்பதாகவும் ஆசி வழங்குறாரு. இப்படித்தான் குருக்ஷேத்திர போர்ல சிரஞ்சீவி ஹனுமானும் ஒரு அங்கமாகிறாரு. குருக்ஷேத்திர போர் முடிஞ்சதும் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனை முதல்ல ரதத்தை விட்டு இறங்கும்படி சொல்லிட்டு பின்னர் தானும் இறங்கினதுக்கு அப்புறமா சிரஞ்சீவி ஹனுமானோட அடையாளம் ரதத்தை விட்டு நீங்க ரதம் பற்றி எரிஞ்சு சாம்பலாகுது. அப்போதான் அர்ஜுனன் ஒரு விஷயத்த உணர்றான். போர்ல தன் மேல விழுந்த பல அஸ்திரங்கள்ல இருந்து தன்னை காப்பாத்தி வந்தது சிரஞ்சீவி ஹனுமானும் ஸ்ரீகிருஷ்ணரும் தாங்கிறது தான் அந்த விஷயம்.